வணக்கம். நம்ம ஒரு செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். நான் காயத்ரி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் துடையலூரை அடுத்து வரப்பாளையம் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் காட்டு யானையிடமிருந்து நூலிழைகள் தப்பும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சோளம் பயிரிடப்பட்ட தனது தோட்டத்தில் பாதுகாப்பிற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி மின்வேலி அமைத்துள்ளார். அதற்கான சுவிட்சை ஆன் செய்ய சென்றபோது அங்கு காட்டு யானை நின்று கொண்டிருந்தது. யானையை கண்டவர் ஓட்டம் பிடித்ததால் உயிர் தப்பினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோர்தானா கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாடம் எடுத்தனர். குழந்தைகள்தான் வருங்கால இந்தியாவின் தூண்கள் என்பதை விளக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு மாணவர்களின் பெற்றோர்களும் ஊர் மக்களும் பாராட்டு தெரிவித்தனர். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடலூரில் அரசு மருத்துவமனையில் மூக்கு அறுவை சிகிச்சை செய்த பெண்ணுக்கு பார்வை பறி போனதால் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட உமாவதி இதுகுறித்து மருத்துவர்களிடம் கேட்டபோது காலப்போக்கில் பார்வை திரும்பிவிடும் என அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் பார்வை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் ஆட்சியரை வலியுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளலூர் அருகே கோயில் பொருட்களை கொள்ளையடித்துச் செல்லும் போது சிறுமி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் ஆட்டோவை விரட்டி 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் கோயில் பொருட்களை கொள்ளையடித்த கும்பலைச் சேர்ந்த சத்யநாராயண சாமியையும் கைது செய்து விசாரணை நடத்தப்படுகிறது. குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே சிறுமியின் உடலை பெறுவேன் என தாய் கூறியிருந்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து 5 பேரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து சிறுமியின் உடலை அவரது தாய் பெற்றுக் கொண்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இரவில் கிராமப்புறங்களில் குப்பை கொட்ட வந்த நகராட்சி வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். 36 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்ட உள்ளி பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சேத்துவண்டை கிராமத்தில் நள்ளிரவில் வந்து நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டிச் செல்கிறது. இது தொடர்கதையாகி வருவதால் குப்பை கொட்ட வந்த வண்டிகளை மக்கள் சிறைப்பிடித்தனா்.